இதுதான் என் தம்பி தம்பி ஒய்ஃபும் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தோம் அவங்களுக்கு, அதுதான் இப்போ கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க, எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து பாப்பாவுக்கும் ஹரிக்குமே வந்து கம்மல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தம்பி தள்ளியுக்காரங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க தாய் மாமன் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் வந்து என் தம்பி தாய் மாமா மடியில் வச்சு தான் காது குத்தணும். மாலையெல்லாம் போடல இல்ல அடக்கி வச்சுக்க போட்டு விடுங்க அதுக்கு தலையில போட்டு கையில போட்டு தலையில போட்டு அப்புறம் போட்டுருங்க அந்த கயிறை கொஞ்சம் பின்னாடி முடிச்சு விடுங்க அப்படியே முடிச்சு போடுங்க அதுக்கு போட்டு விட்டுருவா மலையே பையனுக்கு சந்தனம் வச்சு வச்சு போட்டு சந்தனத்தை வை புள்ளி வச்சு கொடுங்க போட்டு
கலக்கி எரியலாமா சூடா वर अड़ा कल हरीश आयु नल
இதுதான் நாத்தனாரும் நாத்தனார் வீட்டுக்காரவங்களும் அவங்க வந்து செயின் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதான் ஹரிக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க அது நல்லா நெட்டு போடு இதுதான் என் பெரிய தங்கச்சி அவங்க வந்து ட்ரெஸ் கம்மல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இது எங்க சின்ன தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரங்களும் அவங்களும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கம்மல் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இவங்க தான் அமலோட அம்மா இவங்களும் பாத்தீங்கன்னா கம்மல் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இவங்க தான் எங்க சின்ன மாமியாரோட மருமக இவங்களை வந்து நீங்க நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க பேர் மகேஷ் இவங்களும் பாத்தீங்கன்னா மோதிரம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இவங்க தான் எங்க சித்தியும் சித்தப்பா இவங்க அமலாவோட அக்கா அவங்களும் பாத்தீங்கன்னா மோதிரம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க கோயிலேருந்து காதெல்லாம் குத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஹரி பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கான் நிறைய பேர் வந்து விருந்தாடி வந்திருக்காங்க பசங்களோட வந்து விளையாண்டுட்டு இருக்கான் அதெல்லாம் நானும் பாப்பாவும் தான் நிற்கிறோம் இப்போ வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து எல்லோருமே வந்து சாப்பிட போகிறோம் காது குத்தி வந்து நல்லா சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் தாளிச்சா தக்காளி ஜாம் தயிர் வெங்காய பச்சடி செஞ்சுருந்தோம் எல்லாருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் அத்தா கொழுந்தனார் எல்லாருமே வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சாப்பிட்டது வந்து எடுக்க முடியலை பாப்பா வந்து இவ்வளோ பெரிய பிள்ளையாருக்கு இப்போ போய் மொட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் சின்ன வயசுலேயே வந்து நாங்கள் வேண்டியிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து குலதெய்வம் கோயிலில் வச்சு மொட்டை போட்டு காது குத்துறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா அப்படியே தடைப்பட்டு போயிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு 3 வருஷம் வெளிநாட்டில் இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலை பாப்பா வந்து நல்லா வளர்ந்துருச்சு இப்போ தான் வந்து எடுத்திருக்கோம் ஹரிக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்தியாச்சு ஹரியை பாருங்கள் தோடெல்லாம் போட்டிருக்கான் தோடு போட்டிருக்கான் பாருங்கள் ஹரி ஸ்டார் தோடு போட்டிருக்கான் எல்லாரும் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஹரிக்கு ஏன் ஹேர் கட் பண்ணி விடப்பட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க ஹரிக்கு வந்து வேண்டுதல் இருந்ததுனால தான் வந்து முடி வெட்டி விடலை இப்போ பாருங்க மொட்டை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கா பாருங்க ஹரி காது குத்தி தோடு போட்டாச்சு சமையல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமையல்காரங்க வச்சு தான் சமைச்சிருந்தோம் ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து வேலை இருந்தது அதனால் வந்து சமையல் வந்து செய்ய முடியலை அதனால் வந்து சமையலுக்கு வந்து சமையல்காரங்க வச்சு தான் சமைச்சிருந்தோம் காது குத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாருக்குமே வந்து நான் வந்து சொல்லலை நான் வந்து சிம்பிளாக வந்து தான் செஞ்சோம் கோயிலில் மொட்டை போட்டு காது குத்தணும் இது வந்து கொரோனா டைம்ங்கிறதுனால வந்து எல்லா சொந்தக்காரங்களுக்கும் வந்து சொல்லவே இல்லை கம்மியான பேருக்கு தான் வந்து சொல்லியிருந்தோம் நாங்கள் சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க காது குத்தி வந்து ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட வந்து நான் முடிச்சுக்கிறோம்